2020 ஊடகவழி நிகழ்வை நமது மேதகு ஆயர் அவர்கள் துவங்கி வைப்பார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கொரோனா தொற்று நிறைந்த காலத்திலே அரசின் ஆணைகளை ஏற்று நோயோடு வாழ பழகுகின்ற இத்தருணத்திலே நமது மறையையும் விசுவாசத்தையும் புதுப்பித்து கொண்டே இருப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இதற்காக நமது தர்மபுரி மறை மாவட்ட இளையோர் பணிக்குழு மற்றும் மறைக்கல்வி பணிக்குழு இணைந்து விடுமுறை விவிலிய பள்ளி ஊடக வழி 2020 என்று முன்னெடுத்து வருகிறது. அவர்களை தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் என்ற முறையிலே நான் பாராட்டுகிறேன். போட்டிகளின் வழியாக மறைக்கல்வி மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுடைய இல்லங்களிலிருந்து சமூக இடைவெளிகளை கடைபிடித்து தங்களுடைய அலைபேசி வழியாக அனுப்பி வைத்த அவர்களுடைய நடனங்கள், பாடல்கள், திருவிவிலியம் சார்ந்த திருப்பாடல்கள், கதைகள், நாடகங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கப்பட்டு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற குருக்களின் துணையோடு, குறிப்பாக அருத்தந்தை ஞானப்பிரகாசத்துடைய துணையோடு, அவர்களின் வகுப்புகளோடு நாளொன்றுக்கு ஒரு மணி நேரம் என்ற விடுமுறை விவிலியப்பள்ளி ஊடக வழி 2020 தொடங்கி வைப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மறை மாவட்டத்திலே உள்ள அனைத்து பங்கு தந்தையர்கள் இதை மறை மாவட்டத்தில் நடைபெறுகிற விடுமுறை விவிலியப்பள்ளியாக கணித்து பங்கில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் இதில் பங்கெடுக்க வைக்க ஊக்கப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக உழைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் பாராட்டுகிறேன். சிறப்பாக இளையோர் இதை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்றனர். அவர்களை ஊக்குவித்த அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு சிறப்பு நன்றிகள். ஊடக வழி விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டே இருப்போம், இணைவோம். இணைய வழி, இறை வழி, இறை ஆசி என்றும் உங்களோடு. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவில் அன்பர்களே, தர்மபுரி மறை மாவட்ட இளையோர் பணிக்குழு மற்றும் மறைக்கல்வி பணிக்குழு சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். விடுமுறை விவிலியப்பள்ளி ஊடகப்படி 2020 தர்மபுரி மறை மாவட்டம் உங்களை அன்போடு அழைக்கிறது. இணைய வழி, இணைய ஓர் அரிய வாய்ப்பு. விபிஎஸ் 2020 தர்மபுரி மறை மாவட்டம் இளையோர் பணிக்குழுவும் மறைக்கல்வி பணிக்குழுவும் இதை முன்னெடுக்கிறது. பாராட்டுக்கள். எப்பொழுதுமே ஆசிரை தந்து உடனிருந்து ஆவியானவர் வழியாக எங்களை வழிநடத்தி தன்னுடைய தேவதாயின் வழியாக எங்களுக்கு அநேக பரிந்துரைகளை கொடுக்கிற கடவுளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எப்பொழுதும் ஊக்கமும் ஆக்கமும் தந்து ஆசி வழங்குகிற நமது மறை மாவட்டத்தின் ஆயர் முனைவர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரைத்தாக்குகிறோம். சிறப்பாக தங்களது மேலான உரைகளை வகுப்புகளை தயார் செய்து அனுப்பிய அனைத்து மறை மாவட்ட தந்தையர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தை முனைவர் மதலைமுத்து கோவை நல்லாயன் குருமட பேராசிரியர், அருட்தந்தை பெஞ்சமின் செல்லியம்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர், அருட்தந்தை குரூஸ் டான்போஸ்கோ பள்ளியினுடைய முதல்வர், அருட்தந்தை ரொசாரியோ இளங்குருமட உதவி அதிபர், அருட்தந்தை ராஜா பங்கு தந்தை கோட்டூர், அருட்தந்தை சின்னப்பன் விடுதி மேலாளர் செல்லியம்பட்டி, இவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடகவழி விடுமுறை விபிஎஸ் 2020 தர்மபுரி மறை மாவட்டம் நன்கு வெளிவர எல்லா விதங்களிலும் உடனிருந்து உதவி செய்த அருட்பணி வினோத் லூயிஸ் ஆயரின் செயலர் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை உரித்தாக்குகிறோம். அருள்பணி மரிய ஜோசப் மறை மாவட்ட மெய்ப்பு பணி நிலைய இயக்குனர், அருட்பணி ஜோதி இளங்குருமட அதிபர், அருட்பணி பாக்கியம், அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான நன்றிகளை தர்மபுரி மறை மாவட்டத்தின் மூத்த குரு
அருள் பணி ஜெகராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உழைத்து கொண்டிருக்கிற அருட்தந்தை ஆரோக்கியசாமி விசுவாசம்பட்டி பங்கு தந்தை, அருட்தந்தை குரூஸ் டான்போஸ்கோ பள்ளியினுடைய முதல்வர் ஆகியோருக்கு நிறைவான நன்றிகள். ஊடக குழுவாக இணைந்து இந்த கனவை நனவாக்கிய தம்பி எட்வின், தம்பி டேவிட், தம்பி இன்ஃபென்ட், தம்பி ஆல்வின் மற்றும் தம்பி ஆண்ட்ரு அவர்களுக்கு நெஞ்சும் நிறைந்த நன்றிகள். பாடல்களின் வழியாக நடனங்களை கற்றுக் கொடுத்த தம்பி ஜோ கோவிலூர் பங்கு அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். திருப்பலி பாடற் பயிற்சிகளை சிரமமெடுத்து செய்த ஓசூர் பங்கை சார்ந்த ஜோ மற்றும் அவருடைய மகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நிறைவான நன்றிகள். ஜெபங்களை தொகுத்து வழங்கிய கந்திகுப்பம் இளையோருக்கு நன்றிகள். ஆல்வின் கலிஸ்ட், இமாக்குலேட் மேரி, மேரி ஸ்டெஃபினா மற்றும் ஆண்ட்ரு குடும்பமாக இணைந்து இந்த விடுமுறை விவிலிய பள்ளி ஊடக வழியை நனவாக்கிய அவர்களுக்கு, இளையோர் பணிக்குழு சார்பாக, மறைக்கல்வி பணிக்குழு சார்பாக, ஆயரின் சார்பாக நிறைவான நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஆசிரியம் கூறிக்கொள்கிறோம். பாடல்கள், நடனங்கள், திருப்பாடல்கள், ஓவியம், நாடகம் மூலம் பங்கெடுத்த அனைத்து மறைக்கல்வி குழந்தைகளுக்கும் நிறைவான நன்றிகள். இணைவோம். இணைய வழி பொது முடக்கம் முடியும் வரை விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டே இருக்க விடுமுறை விவிலிய பள்ளி ஊடக வழி 2020 தருமபுரி மறை மாவட்டம் உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. இறை ஆசீர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த விபிஎஸ் ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடலாம். வாங்க எல்லாரும் ரெடியா? இப்போ பாட்டு வரப்போகுது, எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடலாம். வாங்க. எப்போதுமே சமஜோரு, டெய்லி ஸ்கூல் டெய்லி டெஸ்ட் எல்லாம் போரு, நம்ம வீபி வந்தா எப்போதுமே சமஜோரு. நீ பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். எல்லாம் போரு, நம்ம வீபிஸ் வந்தா எப்போதுமே சமஜோர்.
டென்ஷன் வேணாம், இங்கு இயேசு தானே நம்ம டீச்சர், கவலை வேண்டாம். அசைன்மென்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டென்ஷன் வேணாம், இங்கு இயேசு தானே நம்ம டீச்சர், கவலை வேணாம். நீ பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். டிவி போன வீடியோ கேம்ஸ் நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். இனி பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி. விபிஎஸ் சாங் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா, என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ விபிஎஸ் கிளப் பண்ணுவோமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாம் ரெடியா? கம் ஆன், கிளப் பண்ணுவோமா? இந்த விபிஎஸ் 2020 எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எல்லாம் கிளப் பண்ணி வர வைப்போமா? எல்லாம் ரெடியா? லெட்ஸ் கிளப், லெட்ஸ் ராக், லெட்ஸ் வேவ், கம் ஆன், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, let's go. Waving, 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 hallelujah, hallelujah, let's go. Rolling, rolling, tick tick, tick tick, left, right, up, down, let's go. விபிஎஸ் கிளப் பண்ணீங்களா? வாங்க, நம் கடவுளை பரதநாட்டியத்தின் வழியாக ஆராதித்து துதிப்போம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கொரோனா தொற்று வியாதி வந்ததுனால உங்களுக்கு நிறைய நாட்கள் ஹாலிடேஸ் இல்லைங்களா? எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த விடுமுறை நாட்களில் சும்மா விளையாண்டுக்கிட்டு வீண் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வருஷம் நம்முடைய கோடை விடுமுறை கல்வியை நம்ம வீட்டிலிருந்தே நாம் படிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இன்றைக்கி நாம் பைபிளில் நாம் கடவுள் எப்படி இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார், நாம் எப்படி வந்தோம், இந்த உலகத்தில் நாம் பார்க்குற அனைத்து விதமான படைப்புகள், மரம், செடி, கொடி, அழகழகான பூக்கள், இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் எப்படி வந்தது, யார் காரணம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இன்றைக்கு இந்த உலக படைப்பு பைபிளில் ஃபஸ்ட்டு புக்கு ஜெனசிஸ், த புக் ஆஃப் ஜெனசிஸ், தமிழில் தொடக்க நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொடக்க நூல் முதல் அதிகாரத்தை அடிப்படையாக வச்சு இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்கள் இதெல்லாம் எப்படி வந்தது நாம் பார்க்கலாம். சரியா? முதல்ல கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்த போது இந்த பூமி உருவமே கிடையாமல் எந்த விதமான தோற்றமும் இல்லாமல் வெறுமையாக இருந்துச்சு. அது முழுசும் தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது.
எல்லாமே இருளா அப்படியே இருந்தது. எந்த விதமான ஒழுக்கம் ஆர்டர் எதுவுமே கிடையாது. கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல கடவுள் என்ன செய்கிறாருன்னா, ஒளி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே ஒளி உண்டாயிற்று. கடவுள் அந்த ஒளியை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். அதுதான் முதல் நாள் முதல் படைப்புகள். அடுத்தது கடவுள் வானவெளி உண்டாகட்டும் அப்படின்னார். அதன்படியே நடந்தது. கடவுள் அதனை விண்ணகம் என்று அழைத்தார். அது இரண்டாம் நாள் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் தானே உலகத்தை படைச்சாரு. அப்போ கடவுள் தானே எல்லாரை விட பெரியவர். மை காட் இஸ் சோ பிக். பாட்டை பார்த்து கடவுளை துதிப்போம். I am Maxi and he is my brother Anto. We are from Yadagiri Parish. I am going to sing a song. My God is so big. கடவுள் எவ்வளோ பெரியவர்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஃபாதர் சொல்றதெல்லாம் கேட்போமா? அடுத்ததாக கடவுள் எல்லா தண்ணீரும் ஒன்று சேர்ந்து வரட்டும், அதோடு காய்ந்த தரையும் உருவாகட்டும் அப்படின்னார். கடவுள் காய்ந்த தரையை பூமி என்றும் ஒன்று சேர்ந்து நின்ற நீர்த்திரளை கடல்கள் என்றும் பெயர் வச்சு அழைத்தார். மேலும் கடவுள் பூமியிலிருந்து புற்பூண்டுகளும் செடிகளும் மரங்களும் உருவாகட்டும் அப்படின்னு சொன்னார். அதன்படியே நடந்தது. அது மூன்றாம் நாளாக இருந்தது. அடுத்ததாக கடவுள் என்ன செஞ்சார்னா, வானவெளியில் சுடர்கள் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார். அதன்படியே சூரியனையும் நாம் பார்க்குற அழகான நிலாவையும் விண்மீன்கள் கூட்டத்தையும் அவர் படைத்தார். இது நான்காவது நாளில் நடந்தது. அடுத்ததாக ஐந்தாம் நாள் என்ன செஞ்சார்னு சொன்னால், கடவுள் மேலும் இப்படி சொன்னார், தண்ணீரில் மீன்களும் ஆகாயத்தில் பறவைகளும் உருவாகட்டும் அப்படின்னு சொன்னார். அங்கே பலவிதமான மீன்களும் வண்ண வண்ண பறவைகளும் உருவாயின. அது ஐந்தாம் நாளாக இருந்தது. இப்படி கடவுள் ஒவ்வொன்றாக படைத்தார். அடுத்ததாக பூமியில் எல்லா வகையான மிருகங்களும் உருவாகட்டும் என்று கடவுள் சொன்னார். அதன்படியே நிறைய மிருகங்கள்,
நாம் பார்க்குற யானை, சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி பலவிதமான மிருகங்கள் உருவாயின. கடவுள் அடுத்ததாக நம் சொந்த சாயலாகவும் பாவனையாகவும் மனிதர்களை படைப்போம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் பூமியின் எல்லா மிருகங்களையும் ஆழ்வார்களாக என்று சொன்னார். கடவுள் மனிதர்களை தமது சாயலாகவே படைத்தார். அதுவும் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து இப்படி சொன்னார், பூமியில் நீங்கள் ஏராளம் பேராயிருங்கள், பழுகி பெருகுங்கள், பூமியை நிறைத்து அதனை கீழ்ப்படுத்துங்கள் அப்படினார். அது மட்டும் இல்லாமல் கடல் மீன்களுக்கும் வானத்து பறவைகளுக்கும் பூமியில் உயிர் வாழும் எல்லா மிருகங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அதிகாரிகளாயிருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி கடவுள் மனிதர்களிடம், பூமியில் வளரும் எல்லா செடிகளையும் மரங்களையும் உங்களுக்கு தருகிறேன், அவை உங்களுக்கு உணவாக இருக்கும் என்று சொன்னார். அப்படியே இருந்தது. கடவுள் தாம் படைத்த எல்லாமே மிக மிக அழகானதாக நல்லதாக இருந்தது என்று கண்டார். இது 6வது நாளில் நடந்த அற்புதமான படைப்பு. 7வது நாளில் கடவுள் தான் படைத்த அனைத்து படைப்புகள் வேலைகளிலிருந்தும் அவர் ஓய்வு எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த 7வது நாளை அவர் ஆசீர்வதித்து புனித நாளாக, கடவுளுக்குரிய நாளாக மாற்றினார். இப்படித்தான் குழந்தைகளே, கடவுள் இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களை. ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் என்னெல்லாம் படைத்தார்னு கேட்டோம்ல, இப்போ வாங்க எல்லாரும் சேர்ந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சா? நீங்கள் வரைஞ்சதை கலர் பண்ணி எனக்கு அனுப்புங்க. குட்டி பிரேக் எடுத்தோம்ல, திரும்பவும் வாங்க. ஃபாதர் சொல்கிறது இல்லையா கேட்போம். உங்களையும் அழகான படைப்புகளையும் ஒவ்வொன்றாக அவர் அழகாக சீராக படைத்தார். இந்த உலகத்தில் நாம் பார்க்குற எல்லாமே கடவுளுடைய படைப்புகள் தான். அவரால் தான் எல்லாமே உண்டானது. அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. எனவே நீங்களும் நானும் ஏன் நம்முடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சின்னம்மா, அண்ணா, அக்கா, தங்கை, நம்முடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே கடவுளுடைய அன்பான படைப்புகள். எனவே நாம் என்ன செய்யணும்? நல்ல உறவு முறையோடு வளரணும், நல்ல நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு படிப்பவர்களோடு நாம் அழகான நல்ல ஒரு உறவோடு நாம் வளர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த படைப்பில் நாம் பார்க்கும்போது எல்லா உயிரினங்களுமே கடவுளுடைய படைப்புகள் தான். எனவே நாம் இயற்கையை நேசிக்கணும். மரம், செடி, கொடி இவையெல்லாம் நாம் நேசிக்கணும். நாம் ஒவ்வொருவரும் மரம், செடி, கொடிகளை நட்டு அதை ஆசையாக வளர்க்கணும். அது பக்கத்தில் போய் நாம் நிற்கணும். அதனுடைய அழகெல்லாம் ரசித்து கடவுளுடைய இந்த படைப்பை நாம் அதிகமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இந்த முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். சரியா? ஓகே. கடவுள் இல்லைன்னா நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. கடவுள் கொடுத்த இயற்கையை பாதுகாக்கிறது நம்ம கடமை தானே. வாங்க டான்ஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்க பாப்போமா. Thank you.
நம்ம கடவுள் ஆதாம் ஏவாளை எப்படி படிச்சார்னு பார்ப்போமா. ஹாய் குட்டீஸ், ஹவ் ஆர் யூ? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே. கடவுள் எப்படி உலகத்தை படைத்தார் அப்படின்னு தொடக்க நூல் ஒன்றில் நாம் பார்த்தோம். இப்போது கடவுள் மனிதனை படைத்தது குறித்து இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை தொடக்க நூல் 2 மற்றும் 3 அதிகாரங்களில் நாம் வாசிக்கலாம். ஓகேவா? கடவுள் களிமண்ணை எடுத்து அதிலிருந்து மனிதனுடைய உருவத்தை செய்கிறார். அதுக்கு பிற்பாடு அதனுடைய நாசி துவாரத்தில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார். கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதும்போது தான் செய்த அந்த உருவம் உயிருள்ள மனிதனாக மாறியது. பிற்பாடு தான் உருவாக்கிய மனிதனை எடுத்து கடவுள் என்ன செஞ்சார்னா, ஒரு அழகான இன்பவனத்தில் விட்டார். அங்கே பயிர் செய்து அதனை பராமரிக்குமாறு சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் மனிதனை பார்த்து, இந்த இன்பவனத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் நீ சாப்பிடலாம், ஆனால் இதோ பாரு, அந்த நடுவில் நிற்கிற மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, சரியா என்று கூறினார். சப்போஸ் அப்படி ஏதாவது நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட மாத்திரத்திலேயே நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு பார்த்தாரு கடவுள், மனிதன் தனியாக இருக்கிறானே, தனியாக இருக்கிறது நல்லதில்லையே, அவனுக்கு தகுந்த ஒரு துணைவியை நாம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் சொன்னார். அதனால் அவர் மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைத்தார். பிறகு அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். கடவுள் அந்த பெண்ணை மனிதனிடம் அழைத்து வந்தார். அவளை பார்த்ததும் மனிதன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதோ அந்த பெண் என்னை போலவே இருக்கிறாங்க, எனவே அவர் பெண் என்று அழைக்கப்படுவார் என்று சந்தோஷமாக கூறினான். எனவே அந்த ஆணும் பெண்ணும் ஒன்றாக ஒருவரை ஒருவர் அன்பு செஞ்சு தன்னுடைய பெற்றோரிடமிருந்து அவர்கள் தனியாக வாழ்கிறார்கள், சரியா? ஆதாம் ஏவாள கடவுள் எப்படி படைச்சார்னு பார்த்தோம்ல. இப்போ பழைய ஏற்பாட்டில் எத்தனை நூல் இருக்கிறது, அது பாட்டு மூலமாக கற்றுக்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கேட்கலாம், அப்புறம் பாடலாம். தொடக்க நூல் விடுதலையிலே வியர் எண்ணிக்கை இணை சட்டம் யோசுவா நீதி தலைவர்கள். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா, வாங்க எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தொடக்க நூல் விடுதலையிலே வியர் எண்ணிக்கை இணை சட்டம் யோசுவா நீதி தலைவர்கள். ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஏற்பாடு நூல்களில் பாட்டா இப்போ கேட்டோம்ல, இப்போ ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? ஓ, ஆண்டவர் படைத்த எல்லா பிராணிகளிலும் பாம்பு அதிக தந்திரம் உள்ளதாக இருந்தது. பாம்பு எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க தானே? பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பயம். அந்த பாம்பு என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த இன்பவனத்தில் இருக்கிற பெண்ணை பார்த்து, இன்பவனத்தில் உள்ள மரங்களிலிருந்து கனிகளை உண்ணக்கூடாது என கடவுள் கட்டளையிட்டது உண்மைதானே என்று கேட்டது. அதற்கு அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா, இன்பவனத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் நாங்கள் கனிகளை சாப்பிடலாம், ஆனால் ஒரு விதிவிலக்கு கடவுள் கொடுத்துட்டார் எங்களுக்கு, அதோ பாரு அங்கே நிற்கிற அந்த மரத்திலிருந்து கனிகளை மட்டும் பறித்து நாங்கள் சாப்பிடக்கூடாது, சப்போஸ் நாங்கள் அப்படி சாப்பிட்டோன்னா நாங்கள் செத்து போயிடுவோம் என்று பதில் சொன்னார். அப்போது பாம்பு அந்த பெண்ணிடம் இப்படி சொல்லிச்சு, அது உண்மையெல்லாம் கிடையாது, மாறாக அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போலவே மாறிடுவீங்க அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொன்னிச்சு.
பெண் அந்த விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை பார்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. ஆதான் ஏவாள் என்ன கனியை சாப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் சாப்பிட்றதுக்கு இனிமையாகவும் இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்டா தன்னை அறிவாளியாக அந்த பழம் மாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் நினைச்சாங்க. உடனே அவள் என்ன செய்கிறாங்க, அந்த பழத்தை பறித்து அந்த பழத்திலிருந்து சாப்பிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாங்க, அவனும் சேர்ந்து சாப்பிட்டான். இப்போது அவர்கள் இருவரும் மரங்களுக்கிடையே கடவுளின் பார்வையிலிருந்து தங்களை மறைத்து கொண்டார்கள். ஏன்னு சொன்னால் கடவுளுடைய கட்டளையை மீறிவிட்டார்கள். எனவே ஒரு குற்றப்பழி உணர்வு, கடவுளை பார்க்க முடியாத மாதிரி அவங்க தூரமாக போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க ஒரு மரத்தடியில். அப்போது கடவுள் சாயந்தரமாக அவர்களை தேடி வந்தார். அப்போது அவர், மனிதா நீ எங்கே இருக்கிறாய் என்று வாய்விட்டு கேட்டார். அப்போது அந்த மனிதர் சொன்னார், ஆண்டவரே, நான் உமது குரலை கேட்டு நான் பயந்து போய் அஞ்சு நடுங்கி இதோ பாருங்க இந்த புதருக்குள்ளே நடுங்கி பதுங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக பதில் சொன்னார். அப்போது கடவுள் அவனிடம் கேட்டார், நீ விளக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டியாப்பா என்று கேட்டார். அவனும், சாப்பிட்டேன், ஆனால் இதோ பாருங்க நீங்கள் எனக்கு துணையாக கொடுத்த இந்த பெண்ணு தான் அந்த கனியை எனக்கு கொடுத்தா, நானும் சாப்பிட்டேன் என்று கூறினான். கடவுள் அந்த பெண்ணை பார்த்து நீ என்னம்மா காரியம் செஞ்ச என்று கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாம்பு என்னை ஏமாற்றி விட்டது, நானும் அந்த பழத்தை சாப்பிட்டேன் என்று சொன்னார்கள். இப்போது கடவுள் பாம்பை பார்த்து இப்படி சொன்னார், நீ இந்த காரியத்தை செய்ததால் இன்றைக்கு முதல் நீ சபிக்கப்பட்டதாக இருப்ப. நாம் உன்னையும் பெண்ணையும் எப்போதும் பகைவர்களாகவே இருக்க செய்வோம், ஆனால் அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று சொன்னார். பிற்பாடு அந்த பெண்ணை பார்த்து, நீ உன் குழந்தைகளை அதிக வேதனையோடு பெற்றெடுப்பாய், உன் கணவன் உன்னை ஆள்வான் என்று கூறினார். மனிதனிடம் கடவுள் இப்படி சொன்னார், உன் பொருட்டு பூமி சபிக்கப்பட்டதாக இருக்கும், அது முட்களையும் முச்செடிகளையுமே உனக்கு கொடுக்கும். நீ உருவான மண்ணிற்கு திரும்பி செல்லும் வரை கடினப்பட்டு வேலை செய்தே நீ உணவை உண்பாய் என்று உரைத்தார். பிற்பாடு கடவுள் அவரே அந்த ஆணையும் பெண்ணையும் இன்பவனத்திலிருந்து துரத்திவிட்டார். ஆனாலும் அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட கடவுள் தோளினால் ஆடைகளை செய்து அவர்களை, அந்த முதல் மனிதனையும் முதல் பெண்மணியும் உடுத்தினார். பிறகு அவர்களை இன்பவனத்திலிருந்து விரட்டிவிட்டார். அதனுடைய வாயிலில் காவல் தூதர்களை நியமித்தார். இப்படி மனிதனுடைய படைப்பு குறித்து இரண்டாவது குறிப்பு தொடக்க நூல் 2-3 நாம் பார்க்குறோம். இந்த விவரிப்பில் நாம் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால், கடவுள் நம் அனைவரையும், ஆண்கள் பெண்கள் அனைவரையும் சமமாக படைத்திருக்கிறார். எனவே ஆண் பெண்ணை விடவோ அல்லது பெண் ஆணை விடவோ உயர்ந்தவரோ அல்லது தாழ்ந்தவரோ அல்ல, ஆண் பெண் இருவரும் சமமானவர்கள் என்று நாம் இணையாக ஒருவருக்கொருவர் மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து நமக்கு நன்றாக தெரிகிறது. அடுத்தது பார்க்குறோம், கடவுள் நமக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். அந்த இன்பவனத்தில் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து கொடுத்து அந்த இன்பவனத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனிதனை வைத்து அழகு பார்க்கிறார். சரியா? அதே மாதிரி நாம் கடவுளுடைய கட்டளையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்து நமக்கு தெரிகிறது. கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக நாம் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் பாவம் செய்கிறோம். அந்த பாவம் சாவை பெற்றெடுக்கிறது. அந்த சாவு கடவுளிடமிருந்து நம்மை ஒரு நித்தியத்திற்கும் பிரிக்கிறது என்ற கருத்து நமக்கு தெரிகிறது. எனவே நாம் கடவுளை அன்பு செய்து கடவுளுடைய கட்டளையை கேட்டு அவருடைய சொற்படி நாம் நடக்கணும். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபாதர் சொன்னதை கேட்டோம்ல, நம்ம தொடக்க நூலில் உள்ள மனப்பாட பகுதியை பார்ப்போமா?
மனப்பாட பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 1 இறைவாசகம் 27-28. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஃப்ரெண்ட்ஸ், இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களா? எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. பைபிளில் பெஸ்ட் ஜபம் என்னன்னா திருப்பாடல்கள். அதில் திருப்பாடல்கள் 91 நம்ம ரெண்டு அக்காங்க சொல்ல போகிறாங்க. வாங்க சேர்ந்து ஜெபிப்போம். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைத்தார். ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கடி நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்பிப்பார். அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார். அவர் தம் இறைக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடையும் கவசமும் ஆகும். இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாயைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் வீழாலும் உன் வலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் எதுவும் அணுகாது. பொலாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உன் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உன் புகழிடமாக்கிக் கொண்டீர். உன்னதரை உன் இருடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீ உமக்கு நேரிடாது, கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்காக கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் விதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கொள்வதால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களை என் பேரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களுடைய துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்பிவிட்டு அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடியால் அவர்களுக்கு நிறைவு அளிப்பேன். என் வீட்டை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா, உங்களுக்கு நன்றி. சொல்கிறோம் என்பதன் விளக்கத்தை அறுத்தந்தி அவர்கள் சொல்ல கேட்போமா? அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விவிலியம் அறிவோம் எனும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் விவிலியத்தை பற்றிய ஒரு சில உண்மைகளை அல்லது தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இவை நமது விவிலிய புரிதலுக்கு நிச்சயம் உதவும். முதலாவதாக, திருவிவிலியம் எனும் பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். திருவிவிலியத்தை அனைத்து மொழிகளிலும் பைபிள் என்றே அழைக்கின்றனர். ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் திருவிவிலியம் என்று நாம் அழைக்கின்றோம். அப்படியென்றால் திருவிவிலியம் எனும் இந்த சொல் எப்படி உருவானது என்பதை அறிவது மிகவும் சுவையான தகவலாக அமைகிறது. கிறித்தவம் தமிழகத்தில் நுழைந்த காலம் தொட்டே பைபிளை குறிக்க தமிழில் பல பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, வேதம், வேத புஸ்தகம், மறைநூல், சத்திய வேதம், பரிசுத்த வேதாகமும், இப்படி பல பெயர்கள் கொடுக்கப்பட்டு வழக்கத்தில் இருந்தன. 1995 வெளியான தமிழ் பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் என்ற பெயரை சூட்டியது. இந்த திருவிவிலியம் என்ற இந்த சொல்லானது பிப்ளியா என்ற கிரேக்க மூல சொல்லிற்கு நெருக்கமாக அமைந்து புத்தகம் என்ற பொருளை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பைபிள் என்ற ஆங்கில வார்த்தையின் முதல் எழுத்தான பி தமிழில் வகர ஒளி ஓசை பெறுகின்றது. ஒவ்வொரு எழுத்திற்கும் அதை ஒழிக்கின்ற ஓசை இருப்பதை நாம் அறிகின்றோம். ஆங்கிலத்தில் இவற்றை ஃபொனீம் என்று சொல்லுகின்றோம். இலக்கண ரீதியாக
அவ்வகையில் பி என்கிற ஆங்கில மெய்யெழுத்து தமிழில் வகர ஓசை பெறுகின்றது. எடுத்துக்காட்டாக வெஸ்ட் பெங்கால் என்ற மாநில பெயரை தமிழில் மேற்கு வங்காளம் என்றும், பே ஆஃப் பெங்கால் என்பதை வங்காள விரிகுடா என்றும், பத்தலகுண்டு எனும் ஊர் பெயரை வத்தலகுண்டு என்றும், வண்டிசோலா எனும் இடத்தை வண்டிசோலை என்றும் தமிழில் அழைக்கின்றோம். இந்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலும் பி என்கிற ஆங்கில எழுத்தானது தமிழில் வகர ஓசை பெறுவதை நாம் அறிகின்றோம். அவ்வகையில் பைபிள் எனும் ஆங்கில எழுத்தில் தொடக்கத்தில் இரண்டு மெய்யெழுத்துக்கள் இருப்பதை நாம் அறிகின்றோம். அந்த இரண்டு மெய்யெழுத்துக்கள், அதாவது பி என்கிற இந்த மெய்யெழுத்துக்கள் தமிழில் வகர ஓசை பெறுகிறது. இந்த இரண்டு பி என்கிற மெய்யெழுத்துக்களும் ஐ என்கிற ஆங்கில உயிரெழுத்தால் இணைக்கப்பட்டு பி என்கிற உச்சரிப்பு ஒளியை பெறுகிறது. அவ்வகையில் தமிழில் வி என்ற அந்த உயிர்மை எழுத்தை அது பெறுகின்றது. எனவே இவ்வாறு பைபிள் என்கிற இந்த சொல்லானது விவிலியம் என்ற பெயரை பெறுகின்றது. அது வெறுமனே ஒரு புத்தகம் அல்ல, மாறாக அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமிகு நூல் என்பதை நாம் காட்டுவதற்காக அவற்றை திருவிவிலியம் என்று சிறப்பு செய்து அழைக்கின்றோம். ஆக இந்த பெயர் உருவாக்கத்தில் திருவிவிலியம் என்கிற இந்த சொல்லின் பைபிளின் புனிதமிகு தன்மையையும் தமிழ் மொழியின் ஒப்பற்ற தனித்தன்மையையும் நாம் அறிய முடிகிறது என்பது சிறப்பு. அங்கிள் வந்து வாரும் தூய ஆவியே என ஒரு பாட்டை நம்மளுக்கு கற்று தர போறாங்க. நாமளும் வீட்டிலேருந்தே பாடி கற்றுப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஆவியானவரே பாடலை பாட கற்றுக்க போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேர்ந்து பாட ரெடியா? இன்னைக்கு நாம் வாரும் தூய ஆவியே உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்படிங்கிற பாடலை நாம் கற்றுக்க போகிறோம், சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். போகலாமா? நான் ரெண்டு முறை பாடுறேன், நான் ஒரு முறை பாடுறேன், நீங்க என் கூட ரெண்டு முறை பாடுங்க. வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. ஒரு முறை வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. இன்னொரு முறை நீங்க பாடுறீங்களா? வாரும் தூயாவிய பாடல் வரியை இரண்டு முறை பாடலாம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். வாரும் தூய வரிகளை நாம பார்ப்போம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும், உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். இப்ப நீங்க சேர்ந்து பாடுறீங்களா? 1 2 ஸ்டார். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும், உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். இப்பொழுது நாம் சரணத்தை பார்ப்போம். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று,
ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும். கேட்போம். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும். இப்போ எங்களோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாமா? 1, 2, 3 ஸ்டார்ட். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும். மீண்டும் ஒருமுறை பாடுவோம். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும். வாரும் தூய நாம இப்போ அடுத்த சரணத்தை நாம பார்ப்போம். கேட்டுக்குவோம். அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களா? 1, 2, 3 ஸ்டார்ட். அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். மீண்டும் பாடுவோம். வாரும் தூய நாமளும் பிராக்டிஸ் பண்ணோம். இப்போ நாம எல்லாரும் ஒரு அழகான டான்ஸ் கத்துக்குவோமா? ஃபர்ஸ்ட் டோஸ் ரைட் சைடு, ஓகே, ரைட் சைடு மூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஹீல் மறுபடியும் ரைட் சைடு மூவ் பண்ணோம். ஓகே, ஸோ மறுபடியும் அகைன் டோஸ் ஹீல் டோஸ் ஹீல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டோஸ், ஸோ ரைட் சைடு ரெண்டு லிப்ஸும் ஸோ சேம் டைம் வைக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஹீல் ரெண்டும் ரைட் சைடு வைக்கணும். மறுபடியும் அதே மாதிரி டோஸ் ஹீல் டோஸ் ஹீல் டோஸ் ஹீல். ஓகே, 5, 6, 7, 8 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்.
ஓகே. ஸோ ஏ நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃபார்வர்ட் பேக் போகும்போது ஃபஸ்ட்டு ஹீலு அப்புறம் டோஸு ஹீலு டோஸு ஹீலு டோஸ் ஓகே. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக வரும் ரெடி 5 6 7 கோ 1 2 3 4 5 6 7 8 இப்போ அகேன் ஆப்போசிட் சைட் ஃபஸ்ட் ஹீல் 1 2 3 4 5 6 7 8 ஸோ 8 ரவுண்ட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 8 வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் ரைட் லெக். ஸோ ரைட் லெக்கு உங்கள் லெஃப்ட் சைட் க்ராஸ் பண்ணுங்க ஓகே. 5 6 7 லெக் 1 அகெயின் பேக் 2க்கு முன்னாடி பேக் வேணும் அகெயின் 3க்கு ஒன் ஸ்டெப் 3 அண்ட் 4க்கு லெஃப்ட் லெக்கு சைட் லெவல் ஓகே. 1 2 3 கோ ரிசல்ட் 1 2 3 4 லெஃப்ட் லெக் அவுட். நெக்ஸ்ட் லெஃப்ட் லெக் வந்து ரைட் சைட் க்ராஸ் பண்ணுங்க 5. ஸோ க்ராஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் பண்ணுங்க ஓகே. இட் இஸ் 5 6 முடி 7க்கு க்ராஸ் பண்ணி ஸ்டெப் வச்சு அப்புறம் 8க்கு ரைட் லெக் ஓகே. ரெடி 5 6 7 கோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகே. இப்போ ரெண்டு ஸ்டெப்ஸும் சேர்ந்து போடுவோம் ரெடி 5 6 7 கோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகே. ஸோ 8 மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஹேண்ட்ஸ் வச்சுட்டு சைட் லெவல் ஓகே சைட் ஃபீல் பண்ணணும் ரைட் டு லெஃப்ட் அது பண்ணும்போது ஒரு ஹீப் பார்க்கும் சேம் ஹேண்ட்ஸோட ஸ்விம் பண்ணும் 1 2 3 4 ஃபோர் பவுன்ஸ் ஓகே 5 6 7 8 1 ஃபஸ்ட்டு ரைட் சைட் ரைட் ஹீல் 1 2 3 4 ஓகே 5 6 7 கோ 1 2 3 4 நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரெண்ட் வரைக்கும் மறுபடியும் 5 6 7. ஸோ இது வந்து பண்ணும்போது ஹேண்ட் வந்து டவுன் அப் டவுன் ஓகே ரைட் ஹேண்ட் டவுன் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஓகே இந்த மாதிரி போகணும் ரெடி 1 2 3 4 ரெடியா 5 6 7 கோ 1 2 3 4 5 6 7 8 நெக்ஸ்ட் ஹேண்ட் மேலே வச்சுட்டு உங்களோட ஹிப்பு மூவ் பண்ணுங்க அதே மாதிரி 1 2 3 4 நெக்ஸ்ட் லைக் திஸ் இப்படி. ஸோ ஹேண்ட் வந்து இப்படி பண்ணணும் ஓகே. ஸோ ஹிப் மூவ் பண்ணிட்டு 5 6 7 8 இதை நோட்டி பண்ணுறோம் ஓகே 5 6 7 கோ ஃபஸ்ட் கீழே 1 2 3 4 அப்புறம் ஃப்ரண்டில் 5 6 7 8 மேலே 1 2 3 4 அண்ட் நெக்ஸ்ட் 5 6 7 8 ஸோ ஃபோர் ஹிப் மட்டும் அதே மூமெண்ட் இருக்கணும் ஹேண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு இப்படி நெக்ஸ்ட்டு இப்படி அப்புறம் மேலே 4 கவுண்ட்ஸ் அப்புறம் இந்த ஸ்டெப் ஓகே. இது 5 6 7 கோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகே. ஸோ 8 முடிச்சதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க வந்து ஸோ கிக் பண்ணி ஜம்ப் பண்ணணும் ரைட் லெக் கிக் பண்ணணும் ஃப்ரண்ட் 1 ஸோ லிஃப்ட் பண்ணு ஜம்ப் 1 அப்புறம் லிஃப்ட் 2 3 4 ஓகே 1 2 3 கோ 1 2 கவுண்ட் ஓகே 5 6 7 8 1 2 3 4 ஸோ ஃபஸ்ட்டு ரைட் லெக் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் ஸோ நம்ம எப்படி வாக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ வாக் பண்ணுறப்போ ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் தான் எடுப்போம். ஸோ அதே மாதிரி எடுக்கணும் ஓகே 1 2 3 4 ஃபஸ்ட்டு ரைட் அப்புறம் லெஃப்ட் ரெடி 5 6 7 கோ 1 2 3 4 நெக்ஸ்ட் ஹேண்ட் ஃபிங்கர் வைங்க ஷோல்டர் கிட்ட நான் 2 times டேப் பண்ணுவோம் ரைட் ஹேண்ட் 5 6 7 8 ஸோ டேப் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுவோம் 5 6 7 8 ஓகே 1 2 3 கோ 1 2 3 4 5 6 7 8 ஓகே.
ஒடி பண்ணுங்க 1 2 3 கோ 1 2 3 4 5 6 7 8 நெக்ஸ்ட் 1 2 லெக்ஸ் வந்து பார்த்தா சைன் சோ 1 2 3 4 சோ 1 2 ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட் செஸ்ட் கிட்ட வைங்க 1 2 3 4 க்கு ஓபன் பண்ணுங்க ஓகே சோ 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 ஓகே சோ 3 4 முடிச்சதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சோ லெஃப்ட் ஹேண்ட் மேல விடுங்க ரைட் ஓகே ரைட் லெக் டாப் பண்ணுங்க டாப் பண்ணும்போது உங்க ரைட் ஹேண்ட் ஸ்னாப் சைடு 1 2 3 4 சோ டவுன் இருந்து அப் எடுத்துறோம் ஓகே ஃபர்ஸ்ட் 1 2 3 4 நெக்ஸ்ட் லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் 5 சோ டாப் பண்ணிட்டு 5 6 7 8 ஓகே ஒன்ஸ் மோர் அகைன் ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ரைட் லெக் 5 6 7 கோ 1 2 3 4 5 6 7 8 ஓகே சோ ஒன்ஸ் 8 முடிச்சதும் நெக்ஸ்ட் ரைட் லெக் டவுன் பண்ணுங்க சேம் பொசிஷன் ரைட் லெக் ஃப்ரண்ட் டு லெஃப்ட் லெக் பேக் பேக் வரைக்கும் இப்போ என்ன பண்ணோம் அதே மாதிரி டாப் So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So 8 counts tap. Okay, tap on the button, the hands up. So cross, out, here is 1. So first tap, cross. Next tap, out. Ready? Tap, out. Okay, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Ready? Left side down, on the board. Legs on the left leg in front of the right leg back to the same thing. सेम सेम सो को लेफ्ट लेग टैप ऑन किया नो सो हैंड्स अटे करी फर्स्ट टैप की इन नेक्स्ट टैप अप ओके 1 2 3 4 5 6 7 8 ओके आ गए 1 2 3 4 5 6 7 8 ओके बॉडी मोटर करना फर्स्ट राइट साइड 5 6 7 गो 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகே குட் சோ ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் ஒரு டைம் ஃபுல் அப் ஓகே சோ ஃபர்ஸ்ட் சைடுல மூவ் பண்ணுங்க ஓகே அத பண்ணும்போது ஹேண்ட்ஸ் வெச்சுங்க உங்க ஹிப் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே சோ ஹிப் நல்லா ட்விஸ்ட் பண்ணனும் லெக்ஸ் நல்லா மூவ் பண்ணனும் ஓகே ரெடி 5 6 7 go 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 again 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இப்போ சாங்கோட ஸ்டெப்ஸ் கனெக்ட் பண்ணி பண்ணுவோம் ஓகே நம்மளுக்கு ஒரு அங்கிள் வந்து டான்ஸ் சொல்லி தந்தாங்கல்ல இப்போ நம்ம வந்து விபிஎஸ் பாட்டை மறுபடியும் ஆடி பாடி பிராக்டிஸ் பண்ணுவோமா
எப்போதுமே சமஜோரு. டெய்லி ஸ்கூலு டெய்லி டெஸ்ட் எல்லாம் போரு. நம்ம விபிஎஸ் வந்தா எப்போதுமே சமஜோரு. நீ பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். அசைன்மெண்ட் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் டென்ஷன் வேணாம், இங்கு இயேசு தானே நம்ம டீச்சர், கவலை வேண்டாம். அசைன்மெண்ட் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் டென்ஷன் வேணாம், கவலை வேணாம். நீ பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். டிவி போன வீடியோ கேம்ஸ் நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். இனி பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, இயேசுவை நாமும் போற்றிடுவோம். பாட்டுகள் பாடி நடனங்கள். இது உங்களுக்கான நேரம், பரிசை தட்டி செல்ல அரிய வாய்ப்பு. வாங்க கேள்விக்கு போலாமா? டேயை கண்டுபிடி. கேள்வி எண் ஒன்று, கடவுள் எத்தனை நாட்களில் உலகை படைத்தார்? கேள்வி எண் இரண்டு, முதல் நாளில் கடவுள் எதை உருவாக்கினார்? கேள்வி எண் மூன்று, எந்த நாளில் கடவுள் மனிதனை படைத்தார்? கேள்வி எண் நான்கு, கடவுள் படைத்த காட்டு விலங்குகளில் எது மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது? கேள்வி எண் ஐந்து, கடவுள் மனிதனுக்கு கொடுத்த கட்டளை என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் விபிஎஸ் முடிப்பதற்கு முன்னாடி மனப்பாட பகுதியை திரும்பவும் ஒரு முறை பார்த்துட்டு வரலாமா? மனப்பாட பகுதி தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று, இறைவாசகம் 27-28. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். இயேசுவின் கண்மணிகளே, இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? விபிஎஸ் 2020 விடுமுறை விவிலிய பள்ளி ஊடக வழி தருமபுரி மறை மாவட்டத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க, நிறைய மனப்பாட பகுதி கொடுத்துருப்பாங்க, ஓவியம் வரைகிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கேட்குற கேள்விக்கு பதில் அனுப்பணும். மனப்பாட பகுதியை மனப்பாடம் செய்து அதை உங்கள் செல்லில் வீடியோவாக எடுத்து அனுப்பணும். அதே போல் ஓவியம் வரைந்து அனுப்பணும். உங்களுடைய இந்த நாளினுடைய கேள்வி பதில்கள் மற்ற வீடியோக்கள் எல்லாம் நமக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8870702093. உங்களுடைய படைப்புகள் எல்லாம் நமக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நேரம் மாலை 4 மணிக்குள். சிறப்பான படைப்புகளுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது. வாங்க இந்த விபிஎஸ் 2020 சேர்ந்து கொண்டாடுவோம். பெற்றவரே
வெளியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்ற நிறைய முடியாதர் வாய்ப்பும் இணையாகியேசுவும் ஆசை பெற்றவரே இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய விபிஎஸ் கிளாஸ் பயனுள்ளதாக இருந்துச்சா? எல்லாரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? கடவுள் உலகத்தையும் இயற்கையும் நம்ம முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாளையும் எப்படி படைச்சார்னு பார்த்தோம்ல. நம்ம கடவுளுடன் எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டோம்ல. இன்றைய நாள் சிறப்பாக இருந்துச்சா? ஓகே, சீயு. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வாங்க எல்லாரும் சேர்ந்து விபிஎஸ் கிளப் பண்ணுவோமா? Hi kitties, ready? Ah, let's go. Come on, let's go. It is 2023. Nalla, take it away, come on. Let's go. Come on, let's go. Let's go. Let's go. Let's go. Let's go. Waving, waving, waving. Hallelujah. Hallelujah. Let's go. Rolling, rolling. Tick tick, tick tick. Left, right. Up, down. Let's go.